பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரம் என்பது மகாராஷ்டிராவில் உள்ள நகரம். இந்த நகரம் பீமா ஆற்றின் கரையில் உள்ளது. இங்கு உள்ள விட்டலர் கோயில் இந்துக்களின் முக்கிய வைணவ திருத்தலங்களில் ஒன்று. பீமா நதிக்கரையில் அமைந்துள்ள பண்டரிபுரம் மகாராஷ்டிராவின் ஆன்மீக தலைநகரம். இந்த புனித தலத்தில் பீமா நதி சந்திரப்பிரையை போல் வளைந்து செல்வதால் அந்த நதி இங்கு சந்திரபாகா நதி எனப்பட்டது. சந்திரபாகா என்றால் பிரைச்சந்திரன் என்று பொருள். இந்த சந்திரபாகா நதிக்கரையில் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டுரங்கன் என்ற திருநாமத்துடன் தனது மனைவி ருக்மணியுடன் எழுந்தருளியிருக்கிறான். ஸ்ரீ கிருஷ்ணன் பண்டரிநாதனாக கோயில் கொண்டதற்கு பின்னணியில் கதை இருக்கிறது. மகாராஷ்டிராவில் வசித்து வந்த ஜானு தேவர் சத்தியவதி தம்பதிக்கு பிறந்த மகன் புண்டரீகன். பெற்றோரிடம் மிகுந்த மரியாதையும் பக்தியுமாக இருந்தவன். திருமணத்திற்கு பின் மனைவியின் பேச்சால் அவர்களை அவமதிக்க துவங்கினான். மனம் நொந்து பெற்றோர் காசி யாத்திரைக்கு புறப்பட்டனர். அவர்கள் மட்டும் எப்படி போகலாம், நாமும் போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் புண்டரீகனின் மனைவி. காசி போகும் குழுவில் அவர்களும் சேர்ந்தனர். பெற்றோர் நடந்து வர புண்டரீகனும் அவன் மனைவியும் குதிரையில் சவாரி செய்தனர். மேலும் பெற்றோரை எல்லோர் எதிரிலும் அவமரியாதை செய்யவும் அவன் தயங்கவில்லை. செல்லும் வழியில் அவர்கள் எல்லோரும் குக்குட முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி ஓய்வெடுத்தனர். விடியும் நேரத்திற்கு சற்று முன்பாக நைந்து போன ஆடைகளில் அழுக்கும் அருவருப்புமான தோற்றமும் உள்ள அழகான பெண்கள் பலர் ஆசிரமத்துக்குள் நுழைவதை அவன் பார்த்தான். அவர்கள் ஆசிரமத்தின் தரையை சுத்தம் செய்தனர். முனிவரின் உடைகளை துவைத்தனர். கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து வைத்தனர். முனிவரின் அறையிலிருந்து வெளிப்பட்ட பொழுது அவர்கள் மிக சுத்தமான உடைகளை தரித்து தூய்மையான அம்சமாக விளங்கினர். என்ன நடக்கிறது என்று புரியாமல் தவித்தான். அவர்கள் வேலையை முடித்துவிட்டு தூய்மையாக வெளியே வந்தபோது நீங்கள் யார் என்று வினவினான். கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற பல புண்ணிய நதிகள் நாங்கள். மற்றவர்கள் தங்கள் பாவங்களை எல்லாம் எங்களிடம் இறக்கி வைத்துவிட்டு தூய்மை பெறுகிறார்கள். தினமும் அந்த பாவங்களை களைய நாங்கள் இந்த ஆசிரமத்துக்கு வருகிறோம். தன் பெற்றோரை தெய்வமாக எண்ணி பார்த்து கொள்ளும் குக்கிட முனிவருக்கு சேவை செய்வதால் எங்கள் பாவங்கள் கழுவப்படுகின்றன. மீண்டும் தூய்மையடைந்து திரும்புகிறோம் என்று சொல்லி அவர்கள் மறைந்தார்கள். அக்கணமே அவன் மனம் திருந்தினான். பெற்றோருக்கு சேவை செய்வதையே தலையாய கடமையாக கொண்டான். இந்த புண்டரீகனை அகிலத்துக்கும் அறிமுகப்படுத்த எண்ணி தக்கதொரு தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் கிருஷ்ணன். ஒருமுறை கிருஷ்ணன் ராதையுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ருக்மணி அவனிடம் கோபித்து கொண்டு தண்டீர்வனத்துக்கு வந்து தனித்திருந்தாள். அவளை சமாதானப்படுத்தி மீண்டும் துவாரகைக்கு அழைத்து செல்ல புறப்பட்டான் கிருஷ்ணன். வழியில் பெற்றோர்களுக்கு சேவை செய்யும் மைந்தனை அவளுக்கு காட்ட எண்ணி புண்டரீகனின் குடில் வாயிலில் நின்று தண்ணீர் கேட்டான். அங்கு மழை பெய்து சேரும் சகதியுமாக இருந்தது. உள்ளே இருந்த புண்டரீகன் ஒரு செங்கல்லை தூக்கி போட்டான். சற்று நேரம் அதன் மேலே நில்லுங்கள், என் பெற்றோருக்கான பணிவிடைகளை முடித்துவிட்டு உங்களை கவனிக்கிறேன் என்றான். அதன்படியே தனது பெற்றோர் சேவையை முடித்து கொண்டு அவர்களை வரவேற்றான். அதற்கு மேலும் பொறுக்க முடியாத ருக்மிணி வந்திருப்பது கிருஷ்ணன் என்பதை கூறினாள். உடனே அவன் பதறினான். மன்னில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். கிருஷ்ணன் புன்னகைத்தான். உன் மாதா பிதா சேவையில் மனம் மகிழ்ந்தேன், வேண்டும் வரம் கேள் என்றான். பாண்டுரங்கனே, நீ எழுந்தருளியுள்ள இந்த தலம் புண்ணிய தலமாக விளங்க வேண்டும். பக்தர்கள் அனைவரும் தரிசித்து அருள் பெறும்படியாக நீ இங்கே விட்டலனாக இருக்க வேண்டும் என்று வேண்டினான். கிருஷ்ணனும் மனம் மகிழ்ந்து இங்கே ஓடும் பீமா நதியில் நீராடி என்னை தரிசிப்பவர்கள் இடரெல்லாம் நீங்கி சர்வ மங்களங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்று அருளினான். புண்டரீகபுரம் என்னும் அப்புண்ணிய இடத்தில் அற்புதமான ஆலயம் ஒன்று நதிக்கரையில் எழுப்பப்பட்டது. பின்னாளில் புண்டரீகபுரம் என்பது மருவி பண்டரிபுரம் ஆகிவிட்டது. ஆலயத்திற்கு நான்கு வாசல்கள். கோயிலின் கிழக்கு வாயிலுக்கு நாமதேவ் வாயில் என்று பெயர்.
கையில் தம்புராவுடன் இறைவனின் இசையில் மூழ்கியிருக்கும் நாமதேவரின் பித்தளை சிலை இங்கே உள்ளது. இந்த பிரதான வாயிலின் வழியே உள்ளே நுழைந்தால் கருவறையை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு மகா மண்டபம். இந்த மண்டபத்தின் ஒரு தூணுக்கு முழுக்க முழுக்க வெள்ளி பூண் போடப்பட்டிருக்கிறது. இந்த தூணுக்கு கருடகம்பம் என்று பெயர். புரந்தரதாசர் கம்பம் என்ற காரண பெயரும் இதற்கு உண்டு. மேலும் இந்த மண்டபத்தில் இருக்கும் கருந்தூண்களின் 64 மகாபாரத காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களும் சிற்பங்களாக இந்த தூண்களில் இடம்பெற்றுள்ளன. இடுப்பில் கைகளை ஊன்றியவாறு ஒரு செங்கல்லின் மீது நின்று அருள் புரிகிறான் பண்டரிநாதன். இந்த பண்டரிநாதர் சுயம்பு மூர்த்தி, மணற்கல்லால் உருவான மூர்த்தி, செங்கல் மீது நிற்பதாக ஐதீகம். பக்தர்கள் மூலவரின் திருவடிகளில் தலையை வைத்து வணங்கலாம். இதற்கே பாதஸ்பரிச தரிசனம் என்று பெயர். கருவறைக்கு வெளியே ஜெய விஜய துவார பாலகர்கள் ஒரு கண்ணாடி பேழையில் திறந்த நிலையில் காட்சியளிக்கும் வேத நூல், அருகில் துக்காராமின் பாதுகைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இங்கு கருவறையில் இன, மொழி, சாதி வேறுபாடின்றி இந்துக்கள் யாராக இருந்தாலும் கர்ப்பகிரகத்தினுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மூலநாதனை தரிசித்த மனநிறைவோடு கருவறையை வலம் வந்தால் பின்னால் ஒரு தனி கோயில். இங்கே அன்னை ருக்மிணிக்கு தனி சன்னதி உள்ளது. அன்னை ருக்மிணி தேவி இடுப்பில் இரு கரங்களையும் ஊன்றியபடி ஆனந்தம் தவழும் வதனத்துடன் தரிசனம் தருகிறார். அன்னைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை நடைபெறுகிறது. பாண்டுரங்கன் ஆலயத்தில் எப்பொழுதும் விட்டலனை துதித்து பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடிய வண்ணம் இருக்கிறார்கள். பாண்டுரங்கனை துதிக்கும் அபங் என்ற பிரார்த்தனை பாடல்கள் மிகவும் பிரபலம். ஸ்ரீ கிருஷ்ணன் தனது பட்டத்து ராணி மாதா ஸ்ரீ ருக்மிணி தேவியுடன் வந்து அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்ட புண்ணிய பூமி. பந்தர்பூர் ஒரு சின்ன கிராமம். இந்த பழமையான கோயில்தான் பிரதானம். பண்டரி யாத்திரை ஆத்மசுகத்தை அளிக்கும் என்று ராமதேவர் கூறுகிறார். சந்த் ஞானேஸ்வரர் முதல் துக்காராம் வரை பல பக்தர்கள் பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் பக்தியில் நம்மை திகைக்க வைக்கும். தினமும் 24 மணி நேரமும் பகவானின் நாம சங்கீர்த்தனம் ஒலித்து கொண்டே இருக்கும் ஒரே புண்ணியத்தலம் பண்டரிபுரம். இக்கோயிலில் துளசியும் சந்தனமும் மணக்க மணக்க தெய்வீகம் நிறைந்த கோயில். தன்னை ஈன்ற பெற்றோர்களை யாரொருவர் மதித்து அன்புடனும் கருணையுடனும் பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு பிரத்யட்சமாக உடனிருந்து காப்பான் விட்டலன் எனும் ஐதீகம் இங்கு நிலவுகிறது. ஆடி மாதம் இந்த விட்டல் வந்ததால் ஏகாதசி அன்று மிக சிறப்பாக விரதம் இருந்து மராட்டியர்கள் கொண்டாடுகிறார்கள்.